அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்குன, அதாவது சமூக வலைத்தளங்களில் பெரிய கலகத்தை மூட்டிய திரிசா மன்சூர் அலிகான் மோதலை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். அதாவது மன்சூர் அலிகான் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, அவர் சினிமாக்காரன் அப்படிங்கிற முறையில் வந்து வில்லன்கள் வந்து கற்பழிப்பு காட்சிகள், கதாநாயகிகளை கையை பிடித்து எடுக்கிற காட்சிகள், இதிலெல்லாம் நடிக்கிறது ரொம்ப சகஜம். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நான் வந்து குஷ்பு உட்பட பல நடிகைகளின் அந்த கற்பழிப்பு சீன்களில் நடிச்சிட்டேன். ஆனால் லியோ படத்தில் அந்த த்ரிஷா அவர்களை அந்த சீன் கற்பழிக்கக்கூடிய சீன் என்ன நடிக்காமல் தவறி போச்சு, அதாவது அந்த சீன் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக கூறியிருந்தாரே தவிர, வேறு தனிப்பட்ட முறையில் அவர் எதையும் சொல்லியிருக்கவில்லை. சினிமாக்காரன் என்கிற நிலையில்தான் அவர் வந்து இதை சொன்னார். உடனே த்ரிஷா அவர்கள் கொதித்தெழுந்து அவருக்கு எதிராக ஏராளமான அறிக்கைகளை விட்டார்கள். அதாவது பெண் இனத்திற்கே எதிராக அவர் பேசுவதாக அறிக்கைகளை விட்டார்கள். அது மட்டுமல்ல, உடனே வெகுண்டெழுந்து பாஜகவை சேர்ந்த குஷ்பு, கஸ்தூரி போன்றவர்கள் மன்சூர் அலிகான் செய்தது தவறு அப்படி என்று சொல்லி அவரை எதிர்த்து அறிக்கைகளை விட்டார்கள். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கம், தனி தமிழ்நாடு நடிகர் சங்கம் மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸை அனுப்பியது. அது மட்டுமல்ல, குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்த காரணத்தினால் தேசிய மகளிர் ஆணையமும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியாக மன்சூர் அலிகான் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது மட்டுமல்ல, போலீஸ் நிலையத்தில் அவர் மீது ரிப்போர்ட் செய்யப்பட்டது, அவருக்கு சமன் அனுப்பப்பட்டு விசாரணையும் தொடங்கியது. நாம் இப்பொழுது இந்த விஷயம், அதாவது இந்த நிகழ்வை பற்றி நாம் சற்று அலசுவோம். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு துறை, அதாவது உழைத்து களைத்த மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு துறை மட்டுமே. அந்த துறையில் கதாநாயகனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு கதாநாயகிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கால திரைப்படங்களை தயாரிக்க கவர்ச்சியான கதாநாயகிகள் தேவைப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் கதாநாயகிகளின் முகத்தை மட்டும் காட்டிய திரைப்படங்கள், அதிலிருந்து கால், கழுத்து, மார்பு என்ற அளவுக்கு இறங்கி தற்பொழுது தலையிலிருந்து கால் வரையில் கவர்ச்சி காட்டும் அளவுக்கு முன்னேறியுள்ளது என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, சென்சார் போர்டு என்று ஒன்று இல்லாவிட்டால் திரைப்படம் வெறும் கண்டல்தான் என்பதுதான் உண்மை. திரைப்படங்கள் கவர்ச்சி மயமாகிவிடும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல,
தற்போதுள்ள பெண்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகிகள் ஐரோப்பிய மேலை நாட்டு நடிகைகளைப் போல மிகவும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து கொண்டுதான் நடிக்கிறார்கள். இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில், அதாவது நமது முன்னோர்கள் ஐரோப்பாவில் மின்சாரம், நீராவி போன்றவைகளின் செயல்பாடுகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது நமது முன்னோர்கள் அரச சபையில் உட்கார்ந்து கொண்டு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனமுண்டா அல்லது வாசனை பொருட்களை உபயோகிப்பதால் மனம் உண்டானதா என்பதைத்தான் நமது முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அது மட்டுமல்ல, எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில், திரைப்படத்தில் வில்லன் நம்பியாரிடம் கோழை எம்ஜிஆர் அடி வாங்குவார், அதாவது சாட்டையால் அடி வாங்குகிற ஒரு காட்சி உண்டு. அந்த காட்சியில் வில்லன் நம்பியார் எம்ஜிஆரை சாட்டையால் அடிக்க அடிக்க தியேட்டர்களில் இருந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வெகுண்டெழுந்து அந்த தியேட்டரில் இருந்த திரையை கிழித்ததாக சரித்திரங்கள் உண்டு. இதை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எம்ஜிஆரின் மீது இருந்த பாசத்தினால் என்பதா, அல்லது அதை அந்த படத்தை திரைப்படம் என்பதை மறந்துவிட்டு திரையை கிழித்து எரிந்த முட்டாள்தனத்தை பார்ப்பதா? மன்சூர் அலிகான் பேசியது, அந்த மீட்டிங்கில் பேசியது லியோ பட காட்சியை பற்றித்தான். இதற்காக தமிழ்நாட்டையே கலக்கிய த்ரிஷா, குஷ்பு, கஸ்தூரி போன்றவர்கள் உண்மையிலேயே பெண்ணினத்தின் மீது கொண்ட பாசத்தினாலா அல்லது மன்சூர் அலிகான் பாஜக கட்சியை தாக்கி பேசுவதினாலா என்பது குழப்பமாகத்தான் இருக்கிறது. மொத்தத்தில் அதற்கு பின்னர் மன்சூர் அலிகான் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார், இந்த பிரச்சினையும் முடிவுக்கு வந்துவிட்டது, குஷ்புவை விட்டுவிடலாம், அவர் பாஜகவில் சேர்ந்து நடிப்பு தொழிலை ஓரளவுக்கு விட்டுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். த்ரிஷா, கஸ்தூரி போன்ற மத்திய பருவத்திலுள்ள இந்த நடிகைகள் இனியாவது இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பெண்களின் மரியாதையையும் காப்பாற்றும் விதமாக த்ரிஷா, கஸ்தூரி போன்ற நடிகைகள் இனியாவது கவர்ச்சியான, மிக கவர்ச்சியான உடைகள் அணிவதை விட்டுவிட்டு இந்திய கலாச்சாரப்படியாக 16 முழம் சேலை கட்டி திரைப்படங்களில் நடித்தால் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் என்பதே உண்மையிலும் உண்மை. அலசல் டிவி நேயர்களே, இந்த வாரான சுடச்சுட உள்ள செய்திகளை கேட்டு மகிழவும் தெரிந்து கொள்ளவும் எங்கள் அலசல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.